வணக்கம். திசைகளில் இந்தியா உலக செய்திகள். சீனாவின் மேற்கு மாகாண ஜின்ஜியாங்கில் உள்ள கோர்காஸ் நகரில் ஒரே இடத்தில் 3 சூரியன்கள் தெரிந்தது. முதலில் 2 சூரியன்கள் தெரிந்ததை கண்டு ஆச்சரியப்பட்ட மக்கள் அடுத்த சில மணி நேரத்தில் 3வது சூரியன் தெரிந்ததால் அதிர்ச்சியுடன் கூட்டிய ஆச்சரியத்தில் உறைந்தனர். சூரிய ஒளி ஈரப்பகுதியை ஊடுருவி செல்லும் பொழுது வானில் இருக்கும் பனித்துளிகளின் மீது பட்டு பிரதிபலிப்பதால் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சூடானின் முன்னாள் அதிபர் ஓமர் அல் பஷீருக்கு 2 ஆண்டுகள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காங்கோ நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையை மீட்டு அமைதியை ஏற்படுத்தவும் உள்நாட்டு படையுடன் இணைந்து ஐநா படையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்நாட்டின் ஐட்டரி மாகாணத்தில் உள்ள 3 பகுதிகளை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதல் சம்பவங்களில் பொதுமக்கள் 17 பேர் உயிரிழந்தனர். ஆசிய நாடுகளில் ஒன்றான தைவான் நாட்டில் உள்ள தைனான் நகரில் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று அதிகாலை நேரத்தில் தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து கிடைத்த தகவலின் பேரில் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் தீயின் கோரப்பிடியில் சிக்கி 7 பேர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சீனா அமெரிக்கா இடையேயான வர்த்தக போர்தான் உலகளாவிய பொருளாதார மந்த நிலைக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டனர். இதையொட்டி இருதரப்பு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் முதல்கட்ட ஒப்பந்தம் 2 நாடுகளிடையே ஏற்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள மின்டானோ தீவில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.8 ஆக பதிவாகியிருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தால் அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள் கடுமையாக குலுங்கின. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் தொடர்பான தகவல் இன்னும் வெளியாகவில்லை. நிர்பயா கற்பழிப்பு குற்றவாளிகளை தூக்கிலிட அனுமதிக்க வேண்டும் என சர்வதேச துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை வர்த்திகா சிங் உள்துறை மந்திரி அமித்ஷாவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள மத்திய மந்திரி அமித்ஷா, அசாம் உள்பட வடகிழக்கு மாநிலங்களின் கலாச்சாரம், சமூக அடையாளம், மொழி, அரசியல் உரிமைகளை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பாதுகாக்கும் என்பதை நான் உறுதியளிக்கிறேன். நாட்டின் அணிகலனாக காஷ்மீர் உருவெடுத்துள்ளது. சிறப்பு அந்தஸ்தும் வழங்கும் வகை செய்யும் 370-35A ஆகிய சட்டப்பிரிவுகளை நீக்கியதன் மூலம் பிரதமர் மோடி காஷ்மீரில் மூவர்ண கொடியை பறக்கவிட்டுள்ளார் என்று அவர் தெரிவித்தார். புதுடெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் நாட்டை காப்போம் என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பேரணி ஒன்று நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள சந்திரசேகர் ஆசாத் பல்கலைக்கழகத்தில் கங்கையை சுத்தப்படுத்துவது தொடர்பான அனைத்து திட்டங்களின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு இந்த திட்டத்தின் தற்போதைய உண்மை நிலை என்ன என்பதை ஆய்வு செய்தார். ஆந்திராவில் நிறைவேற்றப்பட்ட திஷா மசோதாவை நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு டெல்லி மகளிர் ஆணைய தலைவி கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய தலைவி சுவாதி மாலிவால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு 21 நாளில் தூக்கு தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவை நாடு முழுவதும் விரைவில் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிப்பதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பாஸ்டேக் என்னும் மின்னணு அட்டை முறை அமல்படுத்தப்பட உள்ளது. சச்சின் டெண்டுல்கர் அவரது டுவிட்டர் பக்கத்தில் தமிழில் பதிவிட்ட குறுந்தகவல் ஒன்றை இணையவாசிகள் வைரலாக்கியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் 13வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வந்த தேசிய மகளிர் ஆணைய தலைவி சுவாதி மாலிவால் இன்று திடீரென மயக்கமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறும் புதுவை மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார். அதிமுக பாரதிய ஜனதா அரசுகளை கண்டித்து தாம்பரத்தில் 17ஆம் தேதி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். செல்வராகவன் இயக்கத்தில் எஸ் ஜே சூர்யா, ரெஜினா, நந்திதா நடிப்பில் உருவாகியிருக்கும் நெஞ்சம் மறுப்பதில்லை திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது. தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குநராக வலம் வரும் சங்கர் மீண்டும் விஜயை வைத்து திரைப்படம் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் கமலஹாசனை அவரது வீட்டில் நேற்று லாரன்ஸ் சந்தித்து பேசினார். லாரன்ஸ் தனது டுவிட்டர் பதிப்பில், கமல் குறித்து என் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விமர்சிக்கப்பட்டது. என் பேச்சு வேண்டுமென்று தவறாக திரித்து பரப்பப்படுகிறது. இதுகுறித்து நான் ஏற்கனவே விளக்கம் அளித்தேன். தற்பொழுது கமலை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்தேன். என் விளக்கத்தை ஏற்ற கமல் என்னை அன்புடன் நலம் விசாரித்து வழி அனுப்பினார். அவருக்கு என் நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மீட்டூ மூலம் பின்னணி பாடகி சின்மயி கவிஞர் வைரமுத்து மீது புகார் தெரிவித்ததிலிருந்து சின்மயியை பற்றி ராதாரவி விமர்சிப்பதும் அதற்கு சின்மயி பதிலடி கொடுப்பதுமாக இருந்து வந்தது. இதையடுத்து சின்மயி டப்பிங் யூனிட்டிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தார் சின்மயி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 9:30 மணிக்கு.
இது திசைகளின் தயாரிப்பு.